சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் வணக்கம் மக்களே, நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்டாம்பூச்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பட்டாம்பூச்சி திரைப்படம், இந்த படத்தை வந்து பத்ரி நாராயண் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குஷ்பு சுந்தர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெய், சுந்தர்சி, ஹனி ரோஸ், இமான நினச்சி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஆன்லைன் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் என்னென்னு பார்த்தலாம். இந்த படத்தோட ஆன்லைன் என்ன அப்படின்னா, தூக்கு தண்டனை சிறை கைதியாக இருக்கிற நம்மளுடைய ஜெய் சுகுமான்ற கதாபாத்திரம் வந்து அவருடைய கடைசி ஆசை என்னென்னு போலீஸ் கேட்கும்போது, தன்னோட வாழ்க்கையை எழுதின அந்த ரிப்போர்ட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா ரிப்போர்ட்டரை பார்க்கணும்னு சொல்கிறானே, ஏதாவது சொல்லாத விஷயத்தை சொல்லுவான் போல அப்படின்னு சொல்லி அவங்களும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ பேசும்போது சொல்கிறாரு, இந்த கொலைக்காக நான் வந்து தூக்கு தண்டனை போயிருக்கேன், ஆனால் வந்து இந்த கொலையை வந்து நான் பண்ணலை, நான் பண்ண கொலை வந்து 7 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ வந்து கொலை பண்ண இதை நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது பார்த்துட்டு எல்லாமே ஷாக் ஆகிறாங்க. இது உண்மையாக போய் அப்படின்னு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. கடைசியாக இவர் தான் தெரிய வருது. இந்த கேப்பில் ஜெய் வந்து எப்படி அதுலேருந்து வெளியே வந்தார், கடைசியாக என்னாச்சு அப்படின்றத கதை. அண்ட் இந்த படத்தில் சுந்தர்சி அவருடைய கதாபாத்திரத்தை பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். செகண்ட் ஆஃபில் பார்த்தா அப்படின்னா அவரோட ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஓவர் டோஸாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவரோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஆப்டாக பண்ண மாதிரி இருந்தது. இது பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி சின்ன கேரக்டராக வந்து பேபி மானஸ்வி வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல அந்த கேரக்டரை பற்றியும் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜெய்யோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு ரொமான்டிக் பாயாக நடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு புதுசாக வந்து நம்ம ஒன்று சைக்கோமா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணதுக்காகவே ஒரு பாராட்டுகள் வந்து அவருக்கு தெரிவிச்சிடலாம். அது கூடவே சுந்தர்சி, ஹனிரோஸ்னு சொல்லிட்டு இமான நாச்சி அவர்கள் கிடைச்ச கேப்பில் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இப்போ இந்த படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு சொல்லணும், எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது டெக்னிக்கல் டீம் தான். எந்த படமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய 100% உழைப்பை வந்து டெக்னிக்கல் டீம் வந்து கொடுத்துட்றாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் மியூசிக் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணாலும் ஒரு பெரிய ட்ராபேக்காக இல்லை. சில சாங் அண்ட் சில பிஜிஎம்ஸ்லாம் நல்லாவே இருந்தது. நவுனி சுந்தர் தான் பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருந்தார். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விறுவிறுன்னு போச்சு. ஸோ இது இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு, 7 கொலை வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில விஷயங்களை கொண்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது கொஞ்சம் நிறையவே இருந்தது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிமாக வந்து எடுத்துருக்காங்க. அதாவது 1980s நடக்கிற கதை, 1989 நினைக்கிறேன், அந்த டைமில் நடக்கிற ஒரு கதை. அந்த டைமில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கார் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் காஸ்டியூம்ஸ் பார்த்தபோது பார்த்தா அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக ஜெய் அவர்களை பார்க்கும்போது இப்போ இருக்கிற மாதிரியே ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும் பண்ணது அந்த விஷயத்தில் ஒரு சொதப்பலாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே. கதை வந்து ஒரு ஒன்லைனாக சொல்லும்போது நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஒன்லைனாக சொல்லி தான் ஜெய்யோட கால் ஷீட்டும் சுந்தர்சி அவர்களுடைய கால் ஷீட்டும் எல்லாம் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்லைனாக கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஆனால் இன்னும் எலாபரேட்டாக விஷுவலை நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை. திரைக்கதையை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு படத்தில் பார்த்ததை இதில் ரிப்பீட் ஆகிற மாதிரி நாங்கள் நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அதுவுமே இந்த படத்தோடைய நெகட்டிவ். அண்ட் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறையவே இருந்தது. ஸோ அதுவும் இன்னொரு நெகட்டிவாக சொல்லலாம். நல்ல கதையில் போயிட்டு இருந்தது, இமான நினச்சி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிட்டுருந்தார். ஸோ திடீர்னு பார்த்தினா அவரையும் சாகடிக்கணுமே, தமிழ் சினிமாவில் அது ஒன்று முக்கியமாக ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சாகடிச்சு அப்படி இப்படின்னு கொண்டு போன விதங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓஹோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து, அடடா என்னடா எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த சைக்கோ த்ரில்லரை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக போகும்போது கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் தான் தரும். சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரி சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.